ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த டிஎன்ஏ 2024 கவுன்சிலிங்கான சில முக்கியமான தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு இன்னும் அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்க மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய கட் ஆஃப் தேவையான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் வந்து இதை அந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, சில முக்கியமான ட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அது என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடிய, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கவுன்சிலிங் பொழுது நம்ம வந்து அனானியூட்டிக்கு பேமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும் பொழுது அதில் நமக்கு வந்து எல்லா காலேஜஸுமே வரும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எல்லா காலேஜஸுமே வரும், நீங்கள் எல்லா சாய்ஸஸுமே நீங்கள் வந்து சாய்ஸில் வைக்கலாம், ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் 200 இருந்தாலும் சரி, அல்லது ஃபஸ்ட் ரவுண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 175 அரவுண்ட் அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த கட் ஆஃபில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் தான் கண்டிப்பாக வருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே எல்லா சாய்ஸஸுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே எல்லா சாய்ஸஸுமே காட்டும், சரிங்களா? ஸோ இந்த காலேஜில் வந்து இவ்வளோ இன்டேக்ஸ் இருக்குது, ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ இன்டேக்ஸ் இருக்குது, பிசியா உங்களுக்கு இவ்வளோ சீட் இருக்குது, எம்பிசியா இவ்வளோ சீட் இருக்குது, எஸ்சினா உங்களுக்கு இவ்வளோ சீட் இருக்குது, எஸ்டினா உங்களுக்கு இவ்வளோ சீட் இருக்குது, எஸ்சி ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது காட்டும். ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வர்றீங்களோ, ஸோ நீங்கள் அதை தாராளமாக சூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம சூஸ் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத பார்த்து லாஸ்ட் இயரில் அந்த காலேஜில் அந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் வந்து எந்த ரேங்கில் உங்களுடைய ரேங்க் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் சில காலேஜஸ்லாம் நோட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ண முடியும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் 200 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 200 to 190 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய பெரிய காலேஜஸ் வந்து நம்ம தாராளமாக வந்து எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம வந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு 175 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு க்ளோசிங் கட் ஆஃப் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 177 to 175 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கொடுப்பாங்க, ஏன்னா லாஸ்ட் இயர் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் உங்கள் கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துட்டோம், ஸோ நமக்கு இந்த காலேஜ் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சிஇஜியோ அல்லது எம்ஐடியோ அல்லது வந்து நீங்கள் எஸ்எஸ்என்ஐயோ பிஎஸ்சியோ சிஐடியோ நம்ம கட் ஆஃப்க்கு கிடைச்சிரும். ஸோ வந்து நீங்கள் குமரகுரு காலேஜஸோ, ஸோ இந்த காலேஜஸ்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை மட்டுமே நீங்கள் சாய்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத உங்களுடைய கட் ஆஃப்க்கு உங்களுடைய ரேங்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய ரேங்க் வந்த பிறகு நீங்கள் தெளிவாக வந்து இன்னுமே நீங்கள் தெளிவாக வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதை வந்து அந்த ரேங்க்கை வச்சு நீங்கள் உங்களாலவே வந்து கண்டிப்பாக கணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் இதை தெரிஞ்ச பிறகு நீங்கள் காலேஜஸ் எடுத்து வச்சு ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு, நீங்கள் செகண்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அல்லது நீங்கள் தேர்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேகன்சி லிஸ்ட்டு வரும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரவுண்டில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்பொழுது இந்த காலேஜஸில் இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ சீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருந்துகிட்ருக்கு, சரிங்களா? ஸோ நமக்கு சார் நம்ம எந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ அதாவது நமக்கு நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் இருக்குதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ இதெல்லாம் பார்த்து நான் எந்த சேனலில் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் இருக்கும், எவ்வளோ வேக்கன்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க, எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல, இதெல்லாம் யார் நமக்கு சொல்லுவாங்க, நம்ம எதில் போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து பெரிய விஷயமே கிடையாது, சரிங்களா? ஸோ உங்களுடைய வந்து உங்களுடைய ஐடிக்குள்ளே போகும் பொழுது, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனுக்குள்ளே போகும் பொழுது உங்களுக்காகவே தெரியும், ஓ இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கா, இவ்வளோ தான் விஷயமா, இதுக்காக நம்ம இவ்வளோ நாளாக போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ உங்களுக்காகவே புரிய வந்துடும், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை பார்க்கல, அந்த இடத்துல எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், ஸோ நம்ம எப்படி அந்த இடத்துல ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல. அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, இந்த விஷயத்தை நமக்கு யார் சொல்லுவாங்க, இவ்வளோ இந்த காலேஜில் இவ்வளோ சீட் இருக்குன்னு நமக்கு யார் சொல்லுவாங்க, ஸோ அதை நம்ம எங்கே போய் எடுத்து பார்க்கணும்,
இல்லை இந்த காலேஜில் எந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ சீட் இருக்குன்னு நமக்கு வந்து யார் சொல்லுவாங்க? ஸோ நம்ம எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்கா, இல்லை ஏதாச்சும் யூடியூப் சேனலை பார்க்கணுமா அப்படிங்கிற குழப்பம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல, யாரையுமே பார்க்க தேவையில்ல, யார்கிட்டையுமே நீங்கள் கேட்க தேவையில்லை. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே அது வரிசையாக எல்லா காலேஜஸுமே காட்டும், எல்லா கோர்ஸுமே காட்டும். இப்போ ஒரு காலேஜ் காட்டினா ஒரு காலேஜில் 7 கோர்ஸ் இருந்தால் 7 கோர்ஸுமே காட்டும், 10 கோர்ஸ் இருந்தால் 10 கோர்ஸையுமே காட்டும், சரிங்களா? அதில் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து உங்களுக்கு என்னென்ன சீட் வந்து முடிஞ்சிருக்கு, ஸோ அதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அதுவே காட்டும், சரிங்களா? இது வந்து நம்ம போய் தனியாக தேடணும், அல்லது நமக்கு யாராச்சும் சொல்லணும், அல்லது நம்ம தனியாக ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம தேடணும். வெப்சைட்டில் பாருங்கிறாங்களே, வெப்சைட்னா வேறு என்னது வெப்சைட்டு? ஸோ நம்மளோட லாகின் ஐடிக்குள்ளே தான் போகிறோமே, இதை தவிர வேறு ஏதாச்சும் வெப்சைட் இருக்கா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். ஸோ வெப்சைட்டுங்கிறது நீங்கள் உங்களுடைய ஐடி லாகின் பண்ணி போகும்பொழுதே உங்களுக்கு காட்டிடும், சரிங்களா? ஸோ இந்தந்த காலேஜஸில் இவ்வளோ சீட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான சீட்டிங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டும், சரிங்களா? ஸோ அப்படி காட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இப்போ சில காலேஜஸ் வந்து நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் வர்றீங்க அல்லது நீங்கள் தேர்ட் ரவுண்டில் வர்றீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த சீட்ஸ் போக மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வரும், சரிங்களா? ஸோ செகண்ட் ரவுண்டுக்கான வேகன்சி லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து யார் யார் என்னென்ன காலேஜ் எடுத்திருக்காங்க, அவங்க எடுத்ததை போக மீதி வந்து என்னென்ன காலேஜஸில் என்னென்ன சீட் இருக்குது அப்படிங்கக்கூடிய வேகன்சி லிஸ்ட்டு உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு முத நாள்னால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன நடக்குதோ, என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி வந்து உங்களுக்கான வேகன்சி லிஸ்ட்டு வரும், சரிங்களா? வேகன்சி லிஸ்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் அதுக்குள்ளார போனீங்க, உங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்கள் ஐடி லாகின் பண்ணீங்க அப்படின்னாலே ஸோ நம்ம அதுலேயே பார்க்க முடியும். அது போக நமக்கு வந்து வேகன்சி லிஸ்ட்டுமே தனியாக வரும், நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலேஜஸில் இவ்வளோ சீட் இருக்கா அப்படின்னு, சரிங்களா? ஸோ இங்கே தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கட் ஆஃப் நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ செகண்ட் ரவுண்டில் வர்றீங்க, ஒரு 145-150 வந்து செகண்ட் ரவுண்டுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ வந்து 175லேருந்து 150-50 அல்லது 45 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் செகண்ட் ரவுண்டில் வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சில நல்ல பெரிய காலேஜஸ் இருக்கும், இல்லைங்களா? ஸோ அதில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களை பிசியா உங்களுக்கு வந்து 3 சீட் இருக்குது, ஓசியா சாரி எம்பிசியா உங்களுக்கு வந்து 4 சீட் இருக்குது, அடுத்து எஸ்சியா உங்களுக்கு 2 சீட் இருக்குது, எஸ்சிஏவா உங்களுக்கு 1 சீட் இருக்குது, பிசிஎம்மா 1 சீட் இருக்குது, எஸ்டியா 1 சீட் இருக்குது அப்படிங்கிறத அது காட்டும், சரிங்களா? ஸோ அப்படி காட்டும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஸோ அங்கேருந்து ஒரு பிகினிங் இருக்கும் இல்லைங்களா, செகண்ட் ரவுண்டுங்கிறதுக்கு ஒரு பிகினிங் இருக்கும் இல்லைங்களா? இப்போ 175 கட் ஆஃப்லேருந்து 145 கட் ஆஃப் வரைக்கும் செகண்ட் ரவுண்டில் வர்றீங்க அப்படின்னா, 175 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க என்ன கோர்ஸ் கேட்குறாங்களோ அவங்களோட ரேங்கை பொறுத்து அவங்களுக்கு அது அலாட் ஆயிரும், சரிங்களா? ஸோ நம்ம செகண்ட் ரவுண்டில் வந்துட்டோம், ஸோ செகண்ட் ரவுண்டில் இந்த காலேஜ் இருக்குது, நமக்கு இது கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னம்னா, அது வந்து என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த காலேஜ் கிடைக்காது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜை பார்க்கும் பொழுது அங்கே 2 சீட் இருக்குது அல்லது 3 சீட் இருக்குது ஒரு கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களாகவே அதை புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் பண்ணும் பொழுதுமே நீங்கள் வந்து இந்த 2 சீட் இருக்குது அல்லது 3 சீட் இருக்குது, 4 சீட் இருக்குது, ஒரு 10 சீட்டுக்கு குறைவாக இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நீங்கள் டாப்பில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அங்கே வந்து நீங்கள் மட்டுமே காம்படிட்டர் கிடையாது, உங்களை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிட்டர் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 150 இருக்குது, 145 வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா செகண்ட் ரவுண்டில் வருவீங்கன்ட்டு. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 150 அல்லது ஒரு 155 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த குறைவாக 10 கீழே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லைங்களா, அதையெல்லாம் நீங்கள் தூக்கி டாப்பில் போட்டுருங்க, சரிங்களா? ஸோ இந்த சீட்லாம் இது நமக்கு 10 பேர் கண்டிப்பாக நம்ம ஒரு ஆளாக வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு, ஸோ அதனால் வந்து இதை தூக்கி டாப்பில் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் கேட்கக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து இந்த 10 சீட் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி நீங்கள் டாப்பில் போட்டுருங்க, சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னம்னா, இது வந்து யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 170 அல்லது 75, 73, 72 இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காலேஜஸ் வந்து நீங்கள் கம்மியான குறைவான ஒரு சாய்ஸ் வச்சிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு அது கிடைச்சிரும், ஓகேங்களா? ஒரு 30-40 சாய்ஸஸ் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தாராளமாக அது கிடைச்சிரும், சரிங்களா? ஸோ நம்ம செகண்ட் ரவுண்டில் வந்துட்டோம் நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இப்போ நீங்கள் 145-150 இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அடுத்ததாக இந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் பெரிய காலேஜஸ் வந்து எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா,
தாராளமாக நீங்கள் வந்து 10 சீட்டுக்கு குறைவாக இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நீங்கள் தூக்கி டாப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து மிடிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 சீட்டு, ஒரு 10 சீட்டுக்கு மேலே ஒரு 20-25 சீட் இருக்குது இந்த காலேஜில், ஸோ நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் மிடிலில் ஆர்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த காலேஜிலலாம் சீட் குறைவாக இருக்கோ அது எல்லாமே வந்து நமக்கு நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல காலேஜோ அல்லது ஒரு பெரிய காலேஜ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த காலேஜில் வந்து சீட் 10 சீட் தான் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் டிமாண்டாக இருக்கக்கூடிய காலேஜஸ், ஓரளவுக்கு நல்ல ஒர்த்தான உங்களுடைய கட் ஆஃப் ஒர்த்தான காலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்பொழுது நீங்கள் சீட்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய காலேஜஸை மேலே ஆர்டர் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னோம்னா, சரிங்களா, நீங்கள் இதுக்காக கட் ஆஃப் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. சரிங்களா? ஸோ சீட் எங்கே எந்த காலேஜஸ் எல்லாம் குறைவாக இருக்கோ அதை தூக்கி மேலே போட்டுருங்க. எந்த காலேஜெல்லாம் ஒரு 10-20 சீட்டு வருதோ, ஒரு 20 சீட்டோ 25 சீட்டோ வருதோ அதெல்லாம் நீங்கள் மிடிலில் ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு எந்த காலேஜெல்லாம், சில காலேஜெல்லாம் சீட்டே ஃபில்லாக இருக்காது. சரிங்களா? 60 இன்டேக் இருக்குது, ஒரு சிங்கிள் இன்டேக் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த 60 சீட்டுமே அப்படியே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் டச் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அதெல்லாம் தேர்ட் ரவுண்டில் வருவாங்க, ஸோ அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, நீங்கள் வந்து அந்த காலேஜஸ்லாம் டச் பண்ணிடாதீங்க. ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதாவது டச் பண்ணிடாதீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கேன் நான் இந்த காலேஜ் தான் படிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் தொடுங்க. சரிங்களா? ஸோ அதையுமே அதில் ஒரு காலேஜஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதை தூக்கி நீங்கள் டாப்பில் வச்சுருங்க. சரிங்களா? அது எப்படி நம்ம பர்டிகுலராக ஒரு காலேஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம போக பார்ப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணும், அதாவது சீட் குறைவாக இருக்கக்கூடிய காலேஜஸை மேலே ஆர்டர் பண்ணுங்கள். ஒரு 10-15 சீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நீங்கள் மிடிலில் ஆர்டர் பண்ணிக்குவோங்க. ஸோ ஒரு 40 சீட் இருக்கு, ஒரு 50 சீட் இருக்கு, டபுள் இன்டேக் இருக்கக்கூடிய காலேஜில் ஒரு 60-50 சீட் இருக்குது அப்படிங்கிற காலேஜஸ்லாம் கீழே வைங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான சீட் வந்து கண்டிப்பாக வந்து சீட் நாட் அலாட்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு 145 கட் ஆஃப் செகண்ட் ரவுண்டில் வரக்கூடிய நீங்கள் ஒரு 140-150 கட் ஆஃப் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் 5 சீட் இருக்கிறது, 2 சீட் இருக்கிற காலேஜு, 3 சீட் இருக்கிற காலேஜு, அல்லது 5 சீட் இருக்கிற காலேஜு, அல்லது 10 சீட் இருக்கிற காலேஜு, இந்த மாதிரி காலேஜஸ் மட்டுமே நீங்கள் வந்து பெரிய காலேஜஸ் ட்ரை பண்ணுற, நம்ம செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் பொறுக்கி எடுத்து மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு அலாட் ஆகுமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் சீட்டோட எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கக்கூடிய காலேஜஸை நீங்கள் டாப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்தது சீட்டு வந்து ஓரளவுக்கு ஒரு 15-20 ஒரு 20-25 சீட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய காலேஜஸ்லாம் நீங்கள் மிடிலில் ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 சீட் இருக்குது, 60 சீட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு தாராளமாக கிடைச்சிரும் அப்படிங்கக்கூடிய, அதாவது அந்த காலேஜெல்லாம் ஒரு சில காலேஜஸில் ஃபில் ஆகாமல் அப்படியே இன்டெக் 60-60 சீட் அப்படியே இருக்கும், 120-120 சீட் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலேஜஸை நீங்கள் வந்து பாட்டமில் வைங்க. சரிங்களா? ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் இதுதான் வந்து ஒரு முறையான ஆர்டர். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் வைஸில் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஒர்த்தான காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை விட்டுட்டு 120 இன்டேக்கில் 120 சீட் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய காலேஜஸ் தூக்கி நீங்கள் டாப்பில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் சாய்ஸாகவே அது லாக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அவார்டு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஆர்டரில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிடிலில் ஒரு காலேஜ் கிடைச்சா கூட மேலே இருக்கக்கூடிய காலேஜஸில் ஒரு வாய்ப்பு கேட்கலாம் நீங்கள். சரிங்களா? எனக்கு கிடைச்சிருக்க காலேஜஸ் ஓகே, இருந்தாலும் எனக்கு மேலே இருக்கிறத கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடை நீங்கள் செகண்ட் ரவுண்டில் வந்தாலும் சரி, தேர்ட் ரவுண்டில் வந்தாலுமே சரி, நீங்கள் வந்து இந்த இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான கட் ஆஃப், நீங்கள் வந்து கட் ஆஃபை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே உங்களுக்கு கட் ஆஃபை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை, எனக்கு வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப் ஏது கட் ஆஃப் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஆர்டர் பண்ணணும், நல்ல காலேஜ் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா நீங்கள் குறைவான அதாவது சீட் குறைவாக இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே தூக்கி டாப்பில் போட்டுட்டே வாங்க. அது நீங்கள் எத்தனை சாய்ஸ் வச்சாலும் சரி. சரிங்களா? ஸோ அடுத்ததாக நீங்கள் மீடியமில் தான் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 சீட் இருக்குது அப்படிங்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் மிடிலில் வச்சுட்டு வாங்க. ஸோ ஒரு 30 இன்டேக் ஒரு 40-50 சீட் ஃப்ரீயாகவே இருக்குது அப்படிங்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் பாட்டமில் வச்சுக்கிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்கள் கட் ஆஃப்க்கு தகுந்த ப்ராப்பரான ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம கரெக்டாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் இது தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் கட் ஆஃப்க்கு ஒர்த்தான ஒரு காலேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரியே நம்ம தேர்ட் ரவுண்டில் வரும்பொழுது நம்ம இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் வந்து எந்த காலேஜஸில் வந்து குறைவாக இருக்கோ அது ஓரளவுக்கு நீங்கள் தேர்ட் ரவுண்டில் வர்றதுனால உங்களுக்கு அது ஓரளவுக்கு ஒர்த்தான காலேஜஸாக இருக்கும். சரிங்களா?
ஸோ நம்ம தேர்ட் ரவுண்டில் வரனால இது எல்லாமே டாப் காலேஜஸாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கோர்சஸ் பார்த்தாலுமே நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் பற்றின ஒரு புரிதல் இல்லைனாலுமே ஸோ இந்த ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல காலேஜை தாராளமாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு டீட்டெயிலோட பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.